கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்தில் பலத்த காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. செய்தியாளர் கணேஷ்குமார் விவரிக்கிறார். கணேஷ்குமார், அங்கு நிலவரம் என்ன? நிவர் புயலானது அதிதீவிர புயலாக இந்த கரையை கடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் நாம் தற்பொழுது கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் கடற்கரை பகுதியோரத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்திருந்த நிலையில் பிற்பகலை தொடர்ந்து கனமழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. அது காற்றின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இங்கு பொதுமக்கள் நடமாட்டம் என்பது முற்றிலுமாக தடைபட்டிருக்கிறது. ஏனென்றால் நேற்று காலை முதலே இங்கு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீனவ கிராம பகுதி என்பதால் தொடர்ந்து பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம், பாதுகாப்பான இடத்திற்கு தங்க வேண்டும் என்று பல்வேறு அறிவுறுத்தல்களை தெரிவித்து வருகிறார்கள். இத்தகைய சூழலில் தான் நாம் நேரடியாக பார்க்கலாம், காற்றின் வேகம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடும் அச்சத்துடனே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது. தொடர்ந்து இந்த பகுதி இதுக்கு சுமார் 2 கிலோமீட்டர் அடுத்துதான் கடற்கரையானது இருக்கிறது. கடலின் அலையும் சீற்றத்துடன் காணப்படக்கூடிய நிலையில் தொடர்ந்து இங்கு காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது. இத்தகைய சூழலில் தொடர்ந்து கனமழையும் பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு அசாதாரண ஒரு சூழல் தான் நிலவுகிறது. பொதுமக்களின் நடமாட்டம் என்பது இல்லாத ஒரு நிலையில் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே சூழ்நிலையில் இங்கு இருக்கக்கூடிய நிவாரண முகாம்களிலும் ஏராளமானோர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இன்று காலையிலேயே நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கனமழையும் காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படுவது இங்கு பொதுமக்களிடையே ஒரு கடும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இருப்பினும் கூட அதிகாரிகள் தொடர்ந்து அவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். ஏற்கனவே பலத்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதையும் மீறி ஏதேனும் குறைபாடுகள் நேர்ந்தால் அது அதிசயம் என்ற அளவில் ஏற்பாடுகள் இருந்தன. வேறு ஏதேனும் சிற்சில சிறிய அளவிலான மரங்கள் முறிந்து விழுவது என்பது போன்ற இடர்கள் ஏற்பட்டிருக்கின்றனவா? அதாவது காற்றின் வேகம் என்பது இன்று பிற்பகலை தொடர்ந்தே காற்றின் வேகம் என்பது படிப்படியாக அதிகரித்து காணப்படுகிறது. ஆனால் தற்பொழுது பார்த்தோம் என்றால் அந்த காற்றின் வேகமானது உச்சபட்ச வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பெரும்பாலான சில இடங்களில் மரங்கள் சாய்ந்துள்ளதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றது. இருந்தாலும் நாம் புதிய தலைமுறை அது தொடர்பான தொடர் கலை ஆய்வில் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான காட்சிகளை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட பெரிய அளவில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவிலான மரங்கள் சாயவில்லை என்கின்ற ஒரு தகவலும் தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த காற்றின் வேகம் என்பது தொடர்ந்து அதிகரிப்பதன் காரணமாக அது போன்ற ஒரு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவே இங்கு இருக்கக்கூடிய சூழல் நமக்கு உணர்த்துகிறது. இருந்தாலும் கூட பொதுமக்கள் தங்களது அந்த உடைமைகளையும் தங்களது உயிர்களையும் பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களை மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து இன்று காலை கூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். பொதுமக்கள் யாரும் கடற்கரையோரங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். இத்தகைய சூழலில்தான் தொடர்ந்து பொதுமக்களும் முன்னெச்சரிக்கை, அதாவது ஏற்கனவே பல புயல்களை கண்ட கடலூர் மக்கள் அந்த புயல் ஏற்பட்டால் எத்தகைய முன்னெச்சரிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு புரிதல்களை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும். பெரும்பாலான இடங்களில் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்தில்தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த புயலின் காரணமாக சில இடங்களில் ஒரு அசாதாரண சூழல் என்பது நிலவுகிறது. அதனை மீட்டெடுக்கும் முயற்சியிலும் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது நிற்கக்கூடிய இந்த பகுதியில்தான் அந்த வெளிவட்டத்திலிருந்து அந்த நிவர் புயலானது தொட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இத்தகைய சூழல் பரங்கிப்பேட்டை பகுதியில் அந்த 41 பகுதிகள் தாழ்வான பகுதிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது. பரங்கிப்பேட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 41 தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இன்று, அதாவது நேற்று முதலேயே அவர்கள் படிப்படியாக பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட காலையிலும் கூட நாம் அந்த பரங்கிப்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நாம் செய்தி சேகரிக்க சென்றிருந்தோம். அங்கும் பல இடங்களில் இருந்து, அதாவது கடற்கரையோரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் பாதுகாப்பான நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அந்த மருத்துவ தேவை மற்றும் உணவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகம் என்பது செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட சில இடங்களில் பொதுமக்கள் வெளியேறாமல் இருந்ததன் காரணமாகவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அவர்கள் வெளியேற வேண்டும், பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பினையும் விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு பல்வேறு குழுக்கள் அந்த குழுக்களாக பிரிக்கப்பட்டதாக வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை உள்ளிட்ட
பல்வேறு அதிகாரிகள் கொண்ட குழுக்கள் அவர்களை அந்த கடல் ஓரமாக இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதே போல அந்த பகுதியில் மின்சாரம் என்பது முழுமையாக துண்டிக்கப்பட்டது, தற்காலிகமாக துண்டித்து வைக்கப்பட்டிருந்தது. இத்தகைய சூழலில்தான் தற்பொழுது இந்த காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது, கனமழையும் தொடர்ந்து பெய்து வந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் அனைவருமே பாதுகாப்பான இடத்தில் தங்க வைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கூட தொடர்ந்து கனமழையும் காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது, கடல் சீற்றமும் அதிகரித்து காணப்படுகிறது. மின் வழங்கல் நிலை என்ன கணேஷ்குமார்? அதாவது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பெரும்பாலான இடங்களில் மின்சாரம் என்பது துண்டித்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பரங்கிப்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலுமே இன்று பிற்பகலை தொடர்ந்தே மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டது, பல்வேறு மின்கம்பங்கள் சாயக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே போல மின்கம்பிகளில் யாரேனும் அறியாமல் யாரேனும் தொட்டு அதன் மூலமாக மின்தாக்கி ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதன் காரணமாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த மின்சாரம் என்பது துண்டித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பாதுகாப்பு, அதாவது தாழ்வான பகுதியில் அல்லாத மேடான பகுதிகளில் அதுபோன்ற மின் இணைப்பு என்பது துண்டிக்கப்படவில்லை. தாழ்வான பகுதிகளில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருந்தால் அத்தகைய பகுதிகளில் மட்டும் மின்சாரம் என்பது துண்டித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதே நிலைதான் தொடர்ந்து வருகிறது. இருந்தாலும் காற்றின் வேகம், அதாவது இந்த அந்த பரங்கிப்பேட்டை மட்டுமல்ல கடலூர் மாவட்டத்தில் பரவலாக இந்த காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது, கனமழையும் பெய்து வருகிறது. இத்தகைய சூழலில் பெரும்பாலான அந்த தாழ்வான பகுதிகள் முழுவதுமாகவே மின்சாரம் என்பது தற்காலிகமாக துண்டித்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நிலைதான் நாமும் பிற்பகல் முதல் பல்வேறு இடங்களில் சென்றிருந்தோம். அங்கு மின்சாரம் என்பது தற்காலிகமாக துண்டித்து வைக்கப்பட்டிருந்ததை நம்மால் காண முடிந்தது.